நியூ ஃபிலிமாலயா நேயர்களுக்கு வணக்கம். நான் செனிமுருகன். இப்போ என்ன பார்க்க போகிறேன்னா, ஜெயிலர் திரைப்படம் எதனால் வந்து இவ்வளோ க்ரௌடு, எதனால் வந்து இப்படி ஒரு வசூல், என்ன காரணம், ஏன் இந்த மாதிரி வந்து இந்த மாதிரி பழைய படங்கள் நடக்கலையே அப்படின்ற மாதிரி இப்போ சில பேர் கூட நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க, ஏன் இந்த திரைப்படத்துக்கு அண்ணாத்துக்கு வரல, தர்பாருக்கு வரல அப்படின்ற மாதிரி நிறைய பேர் கேள்வி கேட்டுருங்க. அவங்க எல்லாருக்குமே வந்து ஒரு பொதுவான ஒரு விளக்கத்தை கொடுத்துறேன். என்னென்னா, அதாவது எப்போவுமே வந்து சும்மா இருக்கிறவன் அப்படியே விட்டுட்டினா அவன் சும்மா தான் இருப்பான். நீ சும்மா இருக்கிறேன் போய் சும்மா சும்மா நோண்டி நோண்டி நோண்டினே இருந்துச்சுங்க, ஒரு நாள் நான் அவனை திருப்பி காட்ட ஆரம்பிப்பான். கேஜிஎஃப் டூல கூட ஒரு பழ டைலாக் வரும், அவனை அடித்தாங்க கம்முன்னு இருந்தான், எல்லாரும் அடித்தாங்க, இதுக்கு அடித்தாங்க அதுக்கு அடித்தாங்க, ஆனால் ஒரு நாள் அவன் திருப்பி அடிக்க ஆரம்பித்தான்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி தான் நீங்கள் எல்லாமே பண்ணது. என்னென்னா, அந்த மனுஷன் சிவனேன்னு அவர் மட்டும் படம் நெஸ்டாக ஒரு வேலையை பார்த்து போயினே இருந்தார். நீங்கள் சும்மா இல்லாமல் சூப்பர் ஸ்டார் சச்சியை உருவாக்குனீங்க, அடுத்த ரஜினிகாந்த்னு பல நடிகரை சொல்லிட்டு உருவாக்குனீங்க. இதெல்லாம் காரணம் காமிச்சது அவங்க பவர் என்னன்னு தெரியாமல், ஒரு நடிகருடைய பவர் என்னன்றது வந்து நிறைய பேருக்கு முழுசாக தெரியாதுங்க. இன்னொரு ரீசன் என்னென்னா, அந்த மனுஷன் வந்து எந்த இந்த படத்துக்காக அவர் ஒன்றும் ஊர் ஊராக போய் சுற்றலை, எந்த மாநிலங்களையோ எந்த ஃபாரின்லேயோ போய்ட்டு ஈவெண்ட் நடத்தலை. மூணு பாட்டு ரிலீஸ் பண்ணாங்க, ஒரே ஆடியோ லான்ச் ரிலீஸ் பண்ணாங்க, போயிட்டேன்ட்டார் அவ்வளோதான். அவர் மட்டும் அவர் இமயமலை கிளம்பி போயிட்டார். இமயமலை கிளம்புறது போகிறது கூட விமர்சனம் பண்ணிட்டு இருக்காங்க, அவர் இந்த படத்தோட ரிசல்ட் சரியில்லாத இமயமலை கிளம்பி போயிட்டார் அப்படின்ற மாதிரி. நீங்கள் அதாவதுங்க, என்ன தான் வந்து நீங்கள் ஒரு விஷயத்தை சொன்னால் கூட அதை 90% அக்செப்ட் பண்ணிட்டால் கூட ஒரு 10% வந்து நொட்டம் குறை சொல்கிறதுக்கே இருந்துகிட்டே தான் இருப்பாங்க. இது காலங்காலமாக இருக்கிற ஒரு விஷயம், அதாவது தமிழ் சினிமாவுக்கு மட்டும் இல்லை, பொதுவான விஷயங்களையும் பொதுவான வாழ்க்கையிலையும் நம்ம எடுக்கிற வந்து ஒரு முடிவில் கூட ஏதாச்சும் வந்து ஒரு குறை சொல்கிறதுக்கு ஒரு ஆள் இருந்துகிட்டே தான் இருப்பான். அதை வந்து மாற்றவே முடியாது, ஏன்னா அவங்களுடைய வேலையே அது தான். அந்த மாதிரி தான் இந்த படத்தை பற்றியோ விமர்சனம் பண்ணுறவங்களை பற்றியோ நாம் கவலைப்படாமல் சிரிச்சுட்டு போயிட்டே இருந்தோம். அவ்வளோது எல்லாத்தையும் கடந்து போகணும்னு சொல்லுவாங்களே, அதே மாதிரி தான் இந்த விஷயத்தையும் நீங்கள் கடந்து போய்கிட்டே இருக்கலாம். ஜெயிலர் திரைப்படம் உண்மையிலேயே வந்து 4-5 நாட்கள் வந்து கண்டினியூ ஹவுஸ்ஃபுல்லாக தான் ஓடிட்டுருக்கு. 90% திரையரங்கங்களில் இந்த திரைப்படம் நல்லாவே போய்கிட்டுருக்கு. நான் விசாரித்த வரைக்கும் விநியோகஸ்தர்களும் சரி திரையரங்க உண்மையாக அவங்க சொல்கிற கருத்து என்னென்னா, படம் எப்படி இருக்கோ விடுங்க, இந்த படத்துக்கு டிக்கெட்டு வந்து ஃபுல்லாகிட்டு எங்களால் சமாளிக்க முடியலன்னு சொல்கிறாங்க. படத்தை பற்றி கூட அவங்க ரிவ்யூ சொல்ல மாட்டாங்க. சார், இந்த கூட்டத்தை எங்களால் கண்ட்ரோல் பண்ண முடியல, இதுக்கு மேலே எப்படி ஷோ போட முடியுதுன்னு, ஒரு மணி வெடிகாலம், 4 மணிக்கெலாம் திரும்ப நிறைய திரையரங்களை போட ஆரம்பித்தாங்க. கண்ட்ரோல் பண்ண முடியாத விஷயங்கள் இது நடந்து பார்த்தீங்கன்னா, கர்நாடகாலாம் பார்த்தீங்கன்னா நேற்று வந்து கூட்டத்தை கண்ட்ரோல் பண்ண முடியாமல் வந்து நைட்டு 1 மணி ஷோ போட்டிருக்காங்க, இன்றைக்கி வெடிகாலம் 4 மணி ஷோலாம் போட்டிருக்காங்க. காரணம் என்னென்னா, பார்க்க வந்து மக்கள் அவ்வளோ ஆர்வமாக இருக்காங்க. அதாவது சும்மா இருந்த சிங்கத்தை சீண்டி பார்த்தன்ற ஒரு பழமொழி சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி தான். எப்போவுமே வந்து சிங்கத்தை அப்படியே விட்டுட்டிங்கன்னா அது உங்களுக்கு கண்டுக்காமல் போவோம். நீங்கள் சிங்கத்து பக்கத்தில் போயிட்டு நானும் ஒன்ன மாதிரி ஆகணும்னு நினச்சிங்கன்னா அது என்ன பண்ணும், சும்மா விடாது. அந்த மாதிரி தான் நீங்கள் சொல்கிற விஷயங்கள் எல்லாமே. இது வந்து எல்லா நடிகரும் சொல்கிறேன், தயவு செய்து சொல்கிறேன், அடுத்த சூப்பர் ஸ்டார் நான் தான், அடுத்த ரஜினிகாந்த் நான் தான் யாரும் சொல்லாதீங்க. எப்போவுமே அந்த மனுஷன் அவர் ஒருத்தர் மட்டும்தான், அவர் இடத்த இல்லை, அவருடைய படங்களுடைய வரிசையில் கூட உங்களால் வந்து நிற்க முடியாது. இன்னொரு பழமை சொல்லுவாங்கள்ல, யானையும் எலியும் ஃபோக்கஸ் பண்ணி பார்க்கும்போது யானையை கொஞ்சம் சின்னதாகவும் எலியை கொஞ்சம் பெருசாக கட்டின ரெண்டும் யானை மாதிரி தான் தெரியும். அதுக்காக வந்து எலி வந்து யானையாயிடாது என்றைக்குமே, அதேமாதிரி யானை வந்து என்றைக்குமே எலி ஆகிடாது. அதுதான் திரு ரஜினிகாந்த் அவர்கள், யானை பக்கத்தில் போய் நீங்கள் நின்றிங்கன்னா சின்னதாக தான் தெரியுவீங்க. எப்போவுமே சொல்கிறேன், ரஜினிகாந்த்ன்றது ஒரு பிம்பம் வந்து தமிழ் சினிமா இருக்கிற வரைக்கும் அவருடைய பெயரும் புகழும் நிலைத்து நிற்கும். அதற்கு காரணம் அவருடைய நேர்மையும் அவருடைய சினிமாவுடைய உழைப்பும் தான் இதுக்கு முழுமையான காரணம். நான் விசாரித்த வரைக்கும் ஜெயிலர் திரைப்படத்துக்கு என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த திரைப்படம் வந்து தமிழகத்தில் மட்டும் பொன்னியின் செல்வன் வசூலை மிஞ்சிடும் அப்படின்னு வந்து பல திரையரங்க உரிமையாளர்கள் கேட்டதுக்கு சொல்லியிருக்காங்க. ஏன்னா அவங்களே என்ன சொல்கிறாங்கன்னா, கிட்டத்தட்ட இந்த 5-6 நாட்கள்லேயே வந்து எங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 80% கிட்ட நெருங்கிட்டு இருக்கு பொன்னியின் செல்வன் அப்படின்றாங்க. இன்னும் பல நாட்கள் இருக்குது, பல விடுமுறை நாட்கள் வேறு வருது. ஸோ இதெல்லாம் கனெக்ட் பண்ணி பார்க்கும்போது என்ன ஆகுனா, தமிழகத்தில் இந்த திரைப்படம் 200 கோடிக்கு மேலே வசூல் செய்யும் அப்படின்ற மாதிரி நம்பக தகுந்த வட்டாரத்தும் பல திரையரங்க உரிமையாளர்களும் கேட்டிருக்கு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த திரைப்படம் உலக லெவலில் கிட்டத்தட்ட வந்து ஒரு 700 கோடிக்கு மேலே தான் பண்ணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது மொத்தமாக 700 கோடிக்கு மேலே பண்ணும், ஆனால் அதுக்கு மேலே எவ்வளோன்றது இப்போதைக்கு சொல்ல முடியாது. இன்னொரு 10 நாட்களுக்கு மேலே போச்சுன்னா நம்ம சொல்லலாம். இப்போதைக்கு எங்களால் கணித்த கணிப்பு என்னென்னா, 700 கோடி ரூபாய்க்கு மேலே பண்ணும் அப்படின்றது தான் இப்போதைய கணிப்பாக இருக்குது. அதே மாதிரி இந்த படம் திரைப்படம் வெளியான அன்று மறுநாளும் அதன் கூடவும் பல அதாவது வந்து ஹிந்தி படங்கள் ரிலீஸ் ஆச்சு, தெலுங்கு படங்கள் ரிலீஸ் ஆச்சு, சில படங்கள் கூட ரிலீஸ் ஆச்சு. ஆனால் எந்த படத்துடைய இம்பேக்டும் ஜெயிலர் அளவுக்கு இம்பாக்டால் கொடுக்க முடியல. யுஎஸ்எல்ல தெரியும், கிட்டத்தட்ட இது வரைக்குமே வந்து 4.3 மில்லியன் கிட்ட வந்து வசூல் செஞ்சுருக்கு இந்த திரைப்படம். போகிற போக்க பார்த்தா எனக்கு தெரிஞ்சு வந்து ஒரு 7 கிட்ட இந்த திரைப்படம் யுஎஸ்எல மட்டும் பண்ணுறது, அதாவது 7 மில்லியன்
US டாலர் பண்றதுக்கு இந்த படம் அதிக வாய்ப்புகள் இருக்கு. மீண்டும் சந்திப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.